சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin. சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் தேர்தல் நன்கொடை பத்திரம் தொடர்பான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் தொடங்கியுள்ளது. தேர்தல் நன்கொடை பத்திரம் என்றால் என்ன, அதில் எழுந்துள்ள சர்ச்சை என்ன, விரிவாக பார்க்கலாம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் 7.5 விழுக்காடு வரை மட்டுமே அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கலாம் என்ற வரம்பு இந்தியாவில் பொதுவான நடைமுறையாக இருந்தது. இந்த நிலையில் தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகளின் கருப்பு பணப்புழக்கத்தை ஒழிக்க 2018 மத்திய நிதி அமைச்சகம் தேர்தல் நன்கொடை பத்திரம் என்ற நடைமுறையை இந்தியாவில் முதன்முறையாக அறிமுகம் செய்தது. நிதி மசோதா சார்ந்த இந்த தேர்தல் நன்கொடை பத்திர விவகாரம் மக்களவை ஒப்புதல் இல்லாமலேயே நிறைவேற்றப்பட்டது. வட்டி இல்லாமல் பெறப்படும் இந்த தேர்தல் பத்திரங்களை இந்திய குடிமக்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பணம் செலுத்தி பாரத ஸ்டேட் வங்கியில் பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. அதே சமயம் இந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை விலை கொடுத்து வாங்கிய நபர்களின் பெயர் பாரத ஸ்டேட் வங்கியின் வசம் மட்டுமே இருக்கும். அதேபோன்று அரசியல் கட்சிகள் தேர்தல் நன்கொடை பத்திரம் அளித்தவரின் பெயர் விவரங்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று சட்ட திருத்தமும் கொண்டுவரப்பட்டது. பதுங்கும் கருப்பு பணம் வெள்ளை வண்ணம் பூசிக்கொண்டு தேர்தல் நன்கொடை பத்திரம் என்ற போர்வையில் தாராளமாக நடமாடிக் கொண்டுள்ளது என்ற குற்றச்சாட்டு பல தளங்களிலும் எழுந்தது. தேர்தல் கால நன்கொடைகளில் 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான நிதி இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களின் வழியாகவே அரசியல் கட்சிகளுக்கு பாய்கின்றன. அதில் 2/3 நன்கொடை ஆளும் கட்சி வசமே செல்வதாக குற்றச்சாட்டுகள் பலமாக எழுந்தன. நன்கொடை வழங்குவது என்ற பெயரில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமான கையூட்டு வழங்க இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளது என்று அப்போதைய இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் உர்ஜித் பட்டேல் அதிருப்தி தெரிவித்திருந்தார். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நன்கொடைகள் வழங்குவதை எதிர்க்கவில்லை, ஆனால் நன்கொடை வழங்கியவரின் விவரங்கள் வெளிப்படையாக இல்லாததுதான் கவலையளிக்கிறது என்று தேர்தல் ஆணையமும் மேலோட்டமான பதிலை ஒப்புக்களித்து ஒதுங்கிக் கொண்டது. வெளிப்படை தன்மை என்பது சற்றும் இல்லாத இத்தனை முரண்பாடுகளை கொண்டுள்ள இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் என்பது இந்திய அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரானது என்று தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் பல பொதுநலன் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. நிலுவையில் இருந்த இந்த பொதுநலன் வழக்குகளை உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சாசன அமர்வு தற்போது விசாரிக்க தொடங்கியுள்ளது. நாள்தோறும் விசாரிக்கப்படவுள்ள இந்த வழக்கின் தீர்ப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin.